ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா பாயசம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான். அது வந்து நான் வந்து சேமியா வந்து நீளமாக இருக்கிறது வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். முந்திரி, அப்புறம் வந்து நமக்கு தேவையான நெய், அதுக்கப்புறம் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சிருக்கேன், நைஸாக பொடிச்சிருக்கேன். இல்லைன்னா வந்து ஏலக்காய் வந்து வாயில் கடிக்கும்னால சில பேத்துக்கு பிடிக்காதனால நான் இது வந்து நான் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன், கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம நெய் ஊற்றி நம்ம வந்து முந்திரி வந்து முந்திரி நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துருத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேமியாவை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் நம்ம வந்து போட்டாச்சு. இதில் வந்து நம்ம கேஷ்நட் நம்ம போட்டுக்கலாம். ரைசன் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து பிடிக்காததுனால நாங்கள் அது போடலை, நாங்கள் வந்து கேஷ்நட் மட்டும் போட்டுக்கிறோம். இது நல்லா ஃப்ரை கோல்டன் கலர் வந்து ஃப்ரை பண்ணி நாங்கள் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. இதே நெய்யில் வந்து நாம் அந்த சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தால் தான் வந்து சீக்கிரமாக வந்து என்ன சொல்கிறது கலங்காது. சேமியா இருக்க 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 நம்மளுக்கு வந்து கட்டி பிடிக்கும், அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன். கடையில் வாங்குறது நம்ம வாங்குறது வந்து ரோஸ்டடு சேமியா தான், இருந்தாலும் நம்ம நெய்யில் நாம் போட்டு வறுத்தா அது தனியாக டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நான் தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ வந்து முந்திரி எடுத்து வறுத்தெடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம வந்து சேமியா வந்து உடச்சி வச்சுருக்க சேமியா அந்த நெய்யிலே நம்ம போட்டு வறுக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ வந்து பால் வந்து நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். பால் வந்து நம்மளுக்கு தேவையானக்குது அப்பப்போ வந்து நம்ம பால் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் காய்ச்சி வச்சுருந்தானா, இல்லைன்னா வந்து அப்பப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கணும். நான் பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் சேமியா. இது நல்லா சேமியா வேகட்டும், நல்லா ஹையில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சேமியா வந்து நல்லா வெந்து பாருங்கள், பெரிய ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கம்மியாக இருந்தது. இப்போ பாருங்கள், தண்ணி இழுக்க 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 நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், அதிகமாகிடுச்சு, நம்மளோட குவான்டிட்டி அதிகமாகிடுச்சு. பாருங்கள், சேமியோட குவான்டிட்டி இப்போ நம்மளோட சேமியாவும் வெந்துருச்சு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் காய வச்சிருக்க பாலை வந்து நான் ஊற்றுறேன். பாலில் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த ஒயிட் கலருக்கும் இந்த கோல்டன் ப்ரௌனுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இருங்க, இந்த பாலில் வந்து நம்ம சேமியா வந்து இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், நம்ம சேமியா வந்து நம்ம பாலில் வந்து நல்லா கொதிக்க இந்த வெந்துட்டுருக்கு. நல்லா வேகணும், அதுக்குன்னு ரொம்ப வேக வச்சுருவாங்க. இப்போ நம்ம நெய்யில் போட்டு வறுக்கங்காட்டி நம்ம இந்த கொதியிலே நம்மளுக்கு வந்து
கட்டி ஆகலை, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. நம்ம நெய்யில் வறுத்தங்காட்டி பாருங்கள், உதிர்ந்து உதிர்ந்துருது. அதனால தான் நம்ம வந்து நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி நல்லா டீப் ப்ரௌன் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு நம்ம சொல்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து வெந்துருச்சு நல்லா நம்மளோட சேமியா. இந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு கப் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, சேமியா அவ்வளோக்கும் வந்து வேகாது. நல்லா வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நல்லா கட்டி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த சைட்லலாம் வந்து ஆடை பிடிக்காமல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்கவும் கூடாது, நம்ம அதே நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல். நம்ம வந்து அந்த நெய் வந்து பாருங்கள் மேலோட எல்லோஷ் கலரில் இருக்குது. பாருங்கள் நம்ம பாயசம் வந்து நல்லா கொதி வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம சக்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சக்கரை போட்டுக்கோங்க. நான் ஒரு கப்பு தான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, நான் வந்து இந்த ஏலக்காவும் இதுவும் சக்கரையும் போட்டு சீக்கிரமாக நல் அரையணுக்காக பொடி ஆகணுக்காக நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த இதை நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சுகர் இருக்குது, இதுவும் நான் போட்டுட்டேன்னு நினச்சிக்கோங்க. இதில் வந்து சுகர் அதிகமாக இருக்குது, அது சக்கரை வந்து ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் தூக்கலாக வேணும்னா, சக்கரை தூக்கலாக வேணும்னா இன்னொரு ஒரு அரை கப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து கண்டன்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா கண்டன்ஸ் மில்க் மேடு வந்து நீங்கள் வாங்கி கடையில் வாங்க கிடைக்கிது, அந்த ஒரு டின்ல அதுவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணோன்னா அது ஒரு வேறு ஃப்ளேவர் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ வந்து நம்ம சக்கரை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டன்ஸ் மில்க் எங்கிட்ட இல்லாததுனால சக்கரை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரையும் கேரமல் பண்ணி, அந்த கேரமல்ஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயசத்தில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் சுகர் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக தான் நான் வந்து கேரமலுக்காக வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கூப்பு நான் வந்து எடுத்திருக்கேன் சுகரு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. பாருங்கள் சுகர் வந்து நம்மளுக்கு ராவாக இருந்த பாருங்கள், லிக்விடாக அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த லிக்விட் ஃபார்மில் வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல இந்த டைமில் வந்து சிம் பண்ணிக்கிறேன் பாருங்கள். சக்கரை வந்து எவ்வளோ லிக்விடாக ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு, இப்போ லைட் ப்ரௌனாக இருக்குது, இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, நல்லா லிக்விட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் தான் நாம் வந்து நம்ம இந்த ப்ரௌன் கலர் ஆன இந்த கேரமல், இதை பேர் வந்து கேரமல் சொல்லணும், இதை வந்து இந்த பாயசத்தில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதிக்க 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 உங்களுக்கு வந்து நல்ல ப்ரௌன் கலர் வந்துடும் பாயசம். ஓரளவுக்கு ப்ரௌன், ரொம்ப கிடையாது. பாருங்கள் நம்ம பாயசம் வந்து லைட் ப்ரௌன் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். காஷ்நட்டு
அவ்வளோதான் நம்ம பாயசம் ரெடி. இப்போ ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் நல்ல மணமாக இருக்குது பாருங்கள். ஃபைனலி வந்து நம்ம கேரமல் பண்ண பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.